ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜேஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். எப்பவும் போல் நம்ம சரியில் குட்டி ஸ்டிச்சஸ் எடுத்துக்கணும். நம்ம ஒர்க் பண்ணும்போது கலர் காம்பினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அடுத்து ரெண்டு லேயர் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து 2mm பீடில் ஒரு லேயர் பீடு நான் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம ஸ்டோன் லேஸும் ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் 2mm பீட் நான் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி இது ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிட்டேன். கொடி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். இனி அதில் ஃபஸ்ட்டு 2mm பீடு வச்சு நம்ம அந்த கொடி டிசைனில் போட்டுட்டு சரி கொடுத்து அவுட்லைனில் கம்ப்ளீட் பண்ணணும். போடுறது எப்பவும் போல் செயின் ஸ்டிச் தான். நமக்கு நல்ல ஷார்ப்பான எஜ் வேணும்னா அந்த எண்டில் வந்து ஸ்மால் சின்னதாக ஸ்டிச் போட்டு அதை ரிவர்ஸ் எடுத்தால் போதும். இந்த பெட்டல்ஸ்க்கு நான் சென்டரில் இருந்து ஸ்டிச் பண்ணுறேன். பெட்டல்ஸ்க்கு கிரீன் கலர் கொடுக்கலாம். இது போல் எல்லா பெட்டலுக்கும் கொடுத்தா போதும். நெக்கில் கீழே ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் 2 லேயர் கொடுத்துக்கலாம் ஜரி வச்சு. சென்டரில் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன்.
இதில் வந்து நான் லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.